உலகம் முழுவதும் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட விண்டோஸ் 11 ஆப்பரேட்டிங் சிஸ்டமை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த உலகின் முன்னணி மென்பொருள் தொழில்நுட்ப நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் கடந்த 1975 தொடங்கப்பட்டது. விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், விங்கு தேடுதளம் ஆகியவற்றை மூலம் உலகில் அதிகம் வருமானத்தை கொண்ட மிகப்பெரிய மென்பொருள் தயாரிப்பாளராக மைக்ரோசாஃப்ட் விளங்குகிறது. தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கடந்த 29 9 விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெர்சன்களை வெளியிட்டுள்ளது. 1985 மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் முதல் ஆப்பரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ் 1 வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து புதுப்பித்து கொண்டு அடுத்தடுத்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெர்சன்களை வெளியிட்டு வந்த மைக்ரோசாஃப்ட் கடந்த 2015 விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெளியிட்டது. இதற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட விண்டோஸ் 8.1 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை விடவும் பயனர்களிடம் விண்டோஸ் 10 OS நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் உலகளவில் 150 கோடிக்கும் அதிகமான மக்கள் மைக்ரோசாஃப்டின் விண்டோஸ் 10 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட விண்டோஸ் 11 என்ற புதிய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி தனது கஸ்டமர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற வேர்ல்டு 2021 மாநாட்டில் விண்டோஸ் 11 OS-இன் டீசர் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் மைக்ரோசாஃப்ட் தயாரிப்பு பிரிவின் தலைமை அதிகாரி பனோஸ் பனாய் கணினிகள் மற்றும் லேப்டாப்புகளுக்கு ஆன அடுத்த தலைமுறைக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டமான விண்டோஸ் 11 வெளியிட்டார். மேலும் இந்த புதிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் முந்தைய வெர்சன்களை விட முற்றிலும் புதுமையான பல்வேறு விதமான வசதிகளை கொண்டது. இதுவரை இடதுபுறத்தில் இருந்த ஸ்டார்ட் மெனு தற்போது நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் ஸ்டார்ட் மெனுவில் இருந்த வெல்கம் ஸ்க்ரீன் மற்றும் லைவ் டைல்ஸ் நீக்கப்பட்டுள்ளது. அதன் பின் டாஸ்க் பாரில் ஐக்கான்களை புதிய முறையில் பொசிஷன் செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதுவிதமான அப்ளிகேஷன் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த விண்டோஸ் 11 கொண்டுள்ளது. ஆப்பிளின் மேக் OS மற்றும் கூகுளின் குரோம் OS ஆகியவற்றுக்கு போட்டியாக விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் பயனர்களை கவர்ந்துள்ளது. இதை தவிர தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 11 இலவசமாக பயன்படுத்தி கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தற்போது பயன்படுத்தி வரும் விண்டோஸ் 10 பயன்படுத்தி புதிய ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வழக்கமான அப்டேட் முறையில் பயனர்கள் பெற முடியும். மேலும் தாங்கள் பயன்படுத்தி வரும் விண்டோஸ் 10 புதிய OS வெர்சனான விண்டோஸ் 11 அப்டேட் ஆகி உள்ளதா என்பதை PC ஹெல்த் செக் மூலம் அறிந்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் இயக்குனர் குழு தலைவராக நியமிக்கப்பட்ட தலைமை நிர்வாகியான சத்ய நடேலா இந்த புதிய வெர்சன் வெளியீட்டை விண்டோஸ் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளார்.